அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டாதமைச்சு. உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவனே சிறந்த அமைச்சன். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடைந்துடன் மாண்டாதமைச்சு. அமைச்சரவை என்பது துணிவுடன் செயல்படுதல், குடிகளை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், ஆவண செய்திட அறிதல், அயராத முயற்சி ஆகிய ஐந்தும் கொண்டதாக விளங்க வேண்டும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லதமைச்சு. அமைச்சர்க்குரிய ஆற்றல் என்பது பகைவர்க்கு துணையானவர்களை பிரித்தல், நாட்டுக்கு துணையாக இருப்போரின் நலன் காத்தல், பிரிந்து சென்று பின்னர் திருந்தியவர்களை சேர்த்து கொள்ளல் எனும் செயல்களில் காணப்படுவதாகும். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லதமைச்சு. ஓர் செயலை தேர்ந்தெடுத்தலும் அதனை நிறைவேற்றிட வழிவகைகளை ஆராய்ந்து ஈடுபடுதலும் முடிவு எதுவாயினும் அதனை உறுதிபட சொல்லும் ஆற்றல் படைத்திருத்தலும் அமைச்சர்க்குரிய சிறப்பாகும். அறனறிந்த தான்றமைந்த சொல்லான் என் ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய துணையாக விளங்க முடியும். மதிநுட்ப நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும்? முடியாது. செயற்கை அறிந்து கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல். செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும். அறிக்கொன்றறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போர்க்கு அருகிலுள்ள அமைச்சர்கள்தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும். பழுதென்னும் மந்திரியிர் பக்கத்துள் தெவ்வதோர் 70 கோடி உறும். தவறான வழிமுறைகளையே சிந்தித்து செயல்படுகிற அமைச்சர் ஒருவர் அருகில் இருப்பதை விட 70 கோடி எதிரிகள் பக்கத்தில் இருப்பது எவ்வளவோ மேலாகும். முறைப்படச் சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடில்லாதவர். முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும்.